விஷயத்தை சொல்லணுங்கன்னா இதுல இங்க ஒண்ணுமே இல்லாத விஷயம். ஞானமோ லிபரேஷனோ வந்து நம்ம இருக்கிற நிலையே அதுதான். இதை போய் நம்ம யாராவது ஏதாவது அடையினா நீ இருக்கிறது அதுலதான் இருக்கிறா, வேற ஒன்னும் புதுசா ஒன்னு அடைய வேண்டிய இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு அது திருப்தியே இருக்காது. எதையோ ஒண்ணு அடைகிறதுங்கிற மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் ஏதோ இவங்க செஞ்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ஏதோ கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதெல்லாம் யோகாவுக்கு தான் சாத்தியம். யோகாவுக்கு சாத்தியம்ங்கிறது அதனால யோகா தான் முதல்ல எல்லாருக்கும் எல்லாமே கரெக்ட் தான். ஆனா என்ன, இந்த யோகாவுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்துடும், அந்த யோகாவோட நின்றுடுறாங்க. அதாவது பொறுத்தளவுல யோகாவோட நின்னா பரவாயில்ல. என்ன பண்ணிடுறாங்கன்னா யோகாவை தான் அவன் பிரதானப்படுத்தி பேசிடுறாங்க. இவங்களுக்கும் இதுதான் எதுக்கு இது கடந்து போறதுங்கிறதுனா என்னன்னே தெரியாம போயிருக்கு. இப்பதான் மாட்டிக்கிடுறாங்க மற்றபடி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடும். அவங்களுக்கு இதை பிரிச்சு பார்க்க தெரியல. இது லாங்குவேஜில் உள்ள மிஸ்டேக் தானே. அவங்க பயிற்சினாலயோ கண்டுபிடிக்கிறதுலயோ ஒரு இது இல்ல. அவங்க முதல்ல அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கிறதே அவங்களுக்கு தெரியல. இப்ப ரமணரே வந்து கண்டுபிடிக்கும் பொழுது முதல்ல ஞானம் அடையும் போது என்ன அடைஞ்சானே தெரியல. ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுருங்கிறது தெரியுது. அது என்ன மாற்றம் ஏன் ஏற்பட்டது அதனுடைய சயின்ஸ் என்னங்கிறது அவருக்கு தெரியல. கடைசி வரைக்குமே கூட அது ஒரு விளக்கம் சொல்லவே இல்லை. அவர் லைஃப் லாங்கா ஒரு சொல்லப்போனா ரமண மகரிஷிக்கு ஈக்குவலா யாருமே சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறார் அவரு. அவருக்குமே அது சொல்ல தெரியல. புத்தர் வந்து அவரை வச்சே ஒரு பெரிய மதமே ஸ்தாபிச்சிருக்கு. அவரும் இதைதான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கண்டுபிடிச்சாலும் கூட அவருடைய லாங்குவேஜ்லயுமே எங்கேயோ சில பிசுறுகள் இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அவர் தியானத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டெல்லாம் வந்ததுனால எல்லாருமே அவருடைய ஃபாலோவர்ஸ் யாருமே கிளியர் கட் வியூல அவரு அந்த கிளியர் கட் வியூ இருந்ததுன்னு சொன்னா பிற்காலத்திலயும் அந்த பிரிச்சு சொல்ற மனப்பான்மை இருந்திருக்கும். அதையும் பிரிச்சு சொல்லாதபடி அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பேஸ்லயே தான் நிறைய விளக்கங்கள்லாம் வந்துருது. அதனால ஏதோ ஒரு வகையில எங்கேயோ மிஸ் ஆயிடுறாங்க. அவங்க அவங்க தெரிஞ்சதோ தெரிஞ்சுக்கிடுறாங்க. தெரிஞ்சவனா அது எல்லாருக்குமே அதை ரொம்பவும் அந்த எங்க மிஸ் ஆகிறாங்கிறதுல அவங்களுக்கு எதுல மிஸ் ஆகிறாங்கிறதுல ரொம்ப கவனமா எடுத்து அது சொல்ல தெரியாம போயிருக்கு. 45 வருஷம் வந்து புத்தர் அதுக்கப்புறம் உயிரோட இருந்து பிரச்சாரம் பண்ணிருக்காரு. ஆமா. அப்ப தன்னுடைய வார்த்தை எதுல கேட்கறவனுக்கு என்ன விளைவு உண்டு பண்ணுது அப்படிங்கற பாக்குற நோக்கம் அவங்களுக்கு இருந்திருக்காரு. இருந்திருக்கு. அப்படி இருந்ததுனால நிறைய அவர் கூட இருந்தவங்களும் நிறைய பேரும் ஞானி ஆக்கி இருக்கிறாரு. ஆக்கினாலுமே கூட இன்னும் அந்த 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 ஸ்கிரிப்சர்ஸ்ல இன்னும் தெளிவு இல்ல. கொஞ்சம் முரண்பாடு தான் இருக்கு. கிளியர் கட் வியூல வரல. அந்த ஸ்கிரிப்சர் சரியா வரல. அது வந்து நேச்சுரலாவே அப்படி ஏதோ ஒரு வகையில் அதாயிருக்கும். அவருமே நினைஞ்சோம்னா நிர்வாணத்தை நீட்டு ஒன்னு ஒரு பேரை சொல்றாரு. இப்ப நாமும் கூட ஒரு பிரவாகம் நீட்டு ஒண்ணு சொல்றோம். பிரவாகம் சொன்னா இப்ப என் பிற்காலத்தில் உள்ள அந்த பிரவாகத்தை எடுத்துட்டு பிரவாகம் ஒரு நிலை நீட்டு சொல்லிட்டாங்கன்னா அதுவும் பிரச்சனையா இருக்கும் செய்யும். ஏன்னா அது ஒரு மேலே நிலையே கிடையாது. அது சும்மா பேருக்கு எனக்கு என்ன சொல்லணுங்கிறக்கா பிரவாகனிட்டு ஒரு பேரை கொடுக்குறோம். இவங்க பிரவாகனிட்டு ஒரு நிலை இருக்கு, அந்த நிலையை நம்ம அடையணும்னு நினைச்சானா பழையபடியும் பிரச்சனை தான். அவர் புத்தர் வந்து நிர்வாண நிலைன்னு சொன்னாரு. நிர்வாண நிலைன்னா ஒண்ணும் இல்லாத நிலை தான் நிர்வாணம் சொல்றது. ஆனா நிர்வாண நிலைன்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுக்கு அதுக்கு இன்னொரு பிள்ளைங்க பேரின்ப நிலைன்னு ஒரு பேரை கொடுத்துறாரு. அது அவர் கொடுத்தாரா மற்றவங்க யாரோ கொடுத்தாங்களோ தெரியல. ஒரு பேரின்ப நிலைன்னு ஒரு பேரை ஒன்னு வரும். அதுல புத்தர் உடல் விடுறது அது அதை பத்தி ஒண்ணும் இல்ல. பட் இருந்தாலும் அந்த மனசை பொறுத்தவரை நிர்வாண நிலைன்னு ஒண்ணு சொல்றாங்க. நிர்வாண நிலைங்கிறது ஒண்ணும் இல்லாம சும்மா இருக்கிறதா நிர்வாண நிலையாது. அது கரெக்ட் தான். நிர்வாண நிலைங்கிறது பேர் வந்து கரெக்டா பொருந்தி அந்த மீனிங் கரெக்டா தான் இருக்கு. எந்த உடையுமே இல்லாம நேச்சுரலா இருக்கிறது தான் நிர்வாணம்னுட்டு அர்த்தம். அதே மாதிரி நேச்சுரலா மைண்ட் இருந்ததுன்னா அது நிர்வாண நிலைன்னா கரெக்டா தான் பொருந்தி வருது. அர்த்தம் கரெக்டா இருக்கு. ஆனா இவங்க புரியும் போது ஏதோ ஒரு ஒரு விசேஷமான ஒரு நிலைன்னு எடுத்துட்டாங்கன்னா தப்பாயிரும். எல்லாருமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம இதை சொல்றது வச்சு ஏதோ வச்சு அந்த நிலைக்கு வந்துருவாங்க. ஆனா அந்த டெர்மினாலஜில ஒரு குழப்பம் கிளம்பிடுறாங்க. இந்த டெர்மினாலஜில ஒரு குழப்பம் கிளம்பிடுறாங்க. அதுவே முடிஞ்சிருக்கு. அப்புறம் நம்ம ஏதோ கற்பனை பண்ணாலும் தப்பு இல்ல. இத்தனைப்பு இல்லாம இல்ல இயற்கையை நோக்கி போகாம. ஆமா. டெர்மினாலஜில ஒரு குழப்பம் கிளம்பிடுறாங்க. அது யாருக்கும் ஈஸியா கிளம்புறது மாதிரி ஆயிருக்கு. நாம இது பண்ணவர் தான் ஒருத்தர், ருமேனியாக்காரர் ஒருத்தர். அவரு இப்ப அவரே ஒரு மாஸ்டர் மாதிரி ஆகி கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாரு நிறைய பேருக்கு. அவரு டீச்சிங்ல பாத்தீங்கன்னா அவருமே ஏதோ ஒரு 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 அமைதினுட்டு ஒரு நிலை இருக்கு. ஒரு எல்லா ஆன்ம நிலைங்கிற மாதிரி ஒன்னு இருக்குங்கிற மாதிரி ஒரு டெர்மினாலஜி அவருடைய டீச்சிங்ல வருது. அப்ப அவர்கிட்ட ஏன் இதெல்லாம் நீங்க அதை ஏன் சொல்றீங்கன்னு சொன்னா
வர்றவங்க எல்லாம் அதுதான் விரும்புறாங்க, நான் அது சொன்னாதான் அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் இதோட லிங்க் பண்ணிடுறாரு அவரு. சரி, அவருக்கு நம்ம சுதந்திரம் முட்டாச்சு, நீங்க எப்படி வேணாலும் உங்க இஷ்டப்படி பயன்படுத்த பயன்படுத்த மாட்டாரு. ஏன்னா நம்ம பேரவனும் பெரியவனும் பாப்புலர் ஆகலல்ல, அதனால அவரே பயன்படுத்த மாட்டாரு. அதாவது அவரு எப்படி ஒன்னும் செல்லவங்களா அனுப்பி, யார செல்லவங்களும் ஒரு செல்லவர் அனுப்பி விடுறாரு நம்மகிட்ட. மற்றபடி அவங்களா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களா தான் புரிஞ்சுக்கணும். அதை பத்தி நம்ம ஸ்டிக் பண்ணணுங்கிறது இல்ல. எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு அந்த லாங்குவேஜ்ல லாக் ஆகுறதுங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு, அதனால அந்த லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். நம்மள அறியாமலே